ஐயா பொது உடைமுக்தி அவர்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் சில என்னுடைய மாற்றம் அப்படின்றது, இந்த ஏஎல்பி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்த மாற்றம், எதனால் இந்த மாற்றம் நிகழ்ந்தது, அதை பற்றி பகிர்ந்துக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த ஏஎல்பி எப்படி ஜாயின் பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு வருஷம் ஜாதகம் படிச்சிருக்கேன், ஆனால் பலன் சொல்கிறதுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது, பர்சனலாக ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. என்னுடைய நண்பர் கிருத்திகவாசன், உமா மகேஸ்வரன், அவங்க ரெண்டு பேரும் ஏஎல்பி படிச்சிருக்காங்க, நல்ல அறிமுகம். அவங்க வந்து நான் அவங்கள்ட்ட டச்சில் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க ப்ரெடிக்ஷன் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக சொன்னாங்க. என்னுடைய பிரச்சனைக்காக ஒரு ஒரு என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் இந்த காலத்து கட்டத்தில் அப்படின்றது ரொம்ப துல்லியமாக சொன்னாங்க. அதுதான் ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆர்வமாகி போச்சு. ஸோ அதனால் முதல்ல கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பொது உடைமூர்த்தி ஐயா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய கருத்து பதிவுகள், இது வந்து ரொம்ப என்னை ரொம்ப ஈர்த்தது. உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. முதல்ல நம்ம உணரணும், அப்புறம் அடுத்தவங்களை உணர்த்தணும், இதுதான் லைஃப் அப்படின்ற மாதிரி ரொம்ப டேக்லைன், பயங்கர ஆழ்வம், ரொம்ப ஆழ்மனதாக எனக்கு ஈர்த்தது. அதுக்கப்புறம் காலையில் 4:30 மணிக்கு இருந்து இந்த கிளாஸு, அது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ரொம்ப மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அப்புறம் எது எடுத்தாலும் டவுட்டு அப்படின்றதே கிடையாது, கேள்வி, கேள்விக்கு பதில். இது வந்து ரொம்ப புதுமையாக இருக்கு, ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்கு. என்ன நினைக்கிறோம், நமக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத டைரெக்டாக நம்ம கேட்கலாம். நம்ம என்ன தேட விரும்புகிறோம், என்ன தேடிக்கிட்டு இருக்கோம், இதை வந்து நேரடியாக கேட்கும்போது என்னாவது நமக்கு விடை கிடைக்குது, விடைக்கு ஆன வழி கிடைக்குது. அந்த வழியில் நோக்கி பயணம்னாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கான சாத்தியம் கிடைக்குது. இதுதான். ஸோ இந்த மாதிரி சிறு சிறு விஷயம் ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கு. இது வந்து ஏஎல்பியில் தான் கிடைச்சிருக்கே தவிர வெளியே என்னுடைய அனுபவத்தில் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த தாய் தந்தை மன்னிப்பு கேட்கறது, அவங்கள வந்து வாழ்த்துறது, அவங்கள்ட்ட வந்து நன்றி சொல்றது, வாழ்த்து, நன்றி, மன்னிப்பு, இது மூன்றுமே பெரிய விஷயம். இது நாள் வரையும் நான் அது பண்ணது கிடையாது, இப்போ நான் ரீசெண்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து பெரிய மாற்றத்தமாக இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு வேலை போயிடுச்சு, வேலை போயிட்டு நான் சாமி கும்பிடுவேன், நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன், அப்படி இருந்தாலும் எனக்கு எந்த மாற்றமும் வரல. ஒரு 6 மாசமாக நான் மன அழுத்தம் பயங்கரமாக இருக்கு. அப்போ தான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏஎல்பி படிக்கும்போது உணர்த்துதல் அப்படின்றது இருக்கு. அது என்ன தானா, என்னுடைய ஜாதகத்தை நானாக படித்து நமக்கு இந்த நிலைமை அப்படின்றத ஒரு உணர்த்துதல், புரிதல் வந்துச்சு எனக்கு. அது மெயினாக வந்து சார் சொல்லுவாங்க, 3:10 அப்படின்னு இருந்தால் முயற்சி பண்ணக்கூடாது வேலைக்கு அப்படின்னு. ஆனால் நான் கடுமையான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து 5:08 சித்தப்பிரமை, இதுவும் இருக்கு எனக்கு. ஸோ இது ரெண்டும் காம்பினேஷன் வந்து இப்போ நான் புரிதல் வந்ததுனால என்ன ஆச்சு, இந்த 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறது, இது ஃபோக்கஸ், மைண்ட் வந்து ரொம்ப கிளாரிட்டி கொண்டு வர்றது, இது பெரிய மாற்றத்தை எனக்கு உண்டு பண்ணியிருக்கு. நான் வந்து இவ்வளோ பொறுமையாலாம் என் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. தடார்புடாருன்னு இருப்பேன், சட்டுன்னு பேசிடுவேன், ரொம்ப பொறுமை. இந்த மாதிரி வீடியோலாம் பேசுனது கிடையாது, இவ்வளோ பொறுமையாக பேசுனது கிடையாது. இவ்வளோ மாற்றத்தை என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு சாருக்கு நன்றி. இந்த ஜோதிட முறை பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில், இப்போ நான் பேசிக் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நாள் படித்ததில் நான் பழைய படித்ததுக்கும் இப்போ படித்ததுக்கும் ஒரு கம்பேரிசன் அப்படின்றத விட, அப்போ என்ன புரிதல் இருந்தது, இப்போ என்ன புரிதல் இருக்குது அப்படின்றத ஒரு யோசித்து பார்க்கும்போது, இது வந்து எளிய முறை, அப்புறம் ரொம்ப துல்லியமாக இருக்குது, ஸ்ட்ரைட்டு, இது மாதிரி கொண்டே வர முடியாது. இதற்கு ஐயா அவர்கள் எவ்வளோ
எஃபர்ட் போட்டிருப்பாங்கன்றது பெரிய விஷயம். இது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்திருக்கேன். இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. படித்தா போதும், அப்படியே கிளாஸை கவனித்தா போதும், அவ்வளோ புரிதல் வருது. இந்த புரிதலுக்கு இதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு போயிருக்கு அப்படின்றத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதற்காக ஐயா மட்டும் இல்லை, அவங்க அம்மா அப்பா புண்ணியம் அதெல்லாம் ஐயாவுக்கு வந்திருக்கும், அதெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக ஐயா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஒரு கிளாஸ்னால் இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், இத்தனை மணிக்கு போகணும், இவ்வளோ கேள்வி கேட்கலாம், அப்புறம் அவங்களுக்கு ஒரு கோச்சு, அந்த கோச்சுக்கிட்ட என்ன வேணால் கேட்கலாம், பேசலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அந்த கோச் வந்து ஆசிரியர்கள்ட்ட கனெக்டடு. இவ்வளோ ஃப்ரேம் ஒர்க் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து புரிதலுக்கு வந்து நமக்கு புரியலை அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம், நமக்கு விடை தெரிகிற வரையும் கேள்வி கேட்கலாம். இதனுடைய இந்த கேள்வி கேட்கறதுன்றதுக்கு வந்து, அதாவது ஒரு கேள்வி கேட்டு நம்ம தப்பாக கேட்டுருவோமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த கோச் வந்து அவ்வளோ அருமையாக பதில் சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஒரு பதிவு போட்டு விட்டோம்னா போதும், உடனே கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு உடனேக்கு உடனே கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜோதிட முறையில் எளிமையாக இருக்கு. அப்புறம் சாஃப்ட்வேர்னு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து அவங்க யாராவது கொஞ்சம் படிச்சிருந்தா தான் புரியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இது அப்படி கிடையாது, ரொம்ப எளிமையாக இருக்கு. நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த சாஃப்ட்வேரை. புரிதலுக்கும் ஈஸியாக நம்ம என்ன பார்க்கணுன்றத குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜென்ரல் சாஃப்ட்வேர். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதற்கும் பெரிய எஃபர்ட் போயிருக்கும் கண்டிப்பாக. இது அவ்வளோ எஃபர்ட், மனசு தெளிவு இல்லைன்னா இவ்வளோ கிளாரிட்டி கொண்டு வர முடியாது இவ்வளோ சாஃப்ட்வேரில். ஸோ இதற்காகவும் ஐயாக்கிட்ட நன்றி தெரிவித்துக்கிறேன். இந்த உங்களுடைய உழைப்பு பலருக்கு பெனிஃபிட் ஆகுது சையா. அதாவது ஒரு சின்ன விஷயம், அது வந்து எத்தனை பேருக்கு பெனிஃபிட் ஆகுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அந்த சின்ன விஷயம் வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்படும். என்னை பொறுத்தவரையும் இது வந்து மிகப்பெரிய விஷயம். கோடிக்கணக்கான மக்களுக்கு இது வந்து பெனிஃபிட் ஆக போகுது. இந்த ஃபியூச்சரில் ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணுவாங்க. அநேகமாக இந்த உணர்தலும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்றது வந்து எல்லாருக்கும் சென்றடையும். கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஆசிரியர்கள் மிக, அதாவது ஏஎல்பிக்கு ஆசிரியர்கள்னால் அவ்வளோ அருமையாக கிளாஸ் எடுக்கிறாங்க. இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸும் கம்பேர் பண்ண விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன், அவ்வளோ அருமையாக எடுக்கிறாங்க. புரியலைன்னா கேள்வி கேட்கலாம், ஹேண்ட்ரைஸ் பண்ணிடலாம், அப்புறம் வந்து கோச்சுக்கு மூலியமாகவும் அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அவங்களே வந்து நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்ணி இவங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துமே நம்ம கேள்வி கேட்குறாங்க. இது வந்து அவங்களுடைய முயற்சி எவ்வளோ இருக்குது. நம்ம ஒரு ஜோதிடரை உருவாக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்கள்ட்ட இருக்குது. அது வந்து கண்ணுக்கு ரொம்ப விஷுவலாக தெரியுது. இவ்வளோ எஃபர்ட் போடுறவங்களுக்கு என் பணிவான வணக்கம், பணிவான 1000 கோடி நன்றிகள். ஒரு ஜோதிடர் உருவாக்குறீங்க, அதாவது ஒரு ஜோதிடர்ன்ற என்னை சொல்கிறேன், இது மாதிரி பல நூறு ஜோதிடரை உருவாக்குறீங்க, இதற்காக என்னுடைய நன்றிகள்.